ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டில் ஒரு புதிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓமனிக்கோங்க. இந்த வெப்சைட் கான் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது ஆதார் கார்டில் ஒரு சில புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நம்ம எப்படி செக் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் ஆதார்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆதார் நம்பர். அதில் போயிட்டு உங்களுடைய 12-digit ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மிஸ்டேக் இல்லாத உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கேப்சா கோடை நீங்க அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்ருக்கும். அந்த ஓடிபியை அப்படியே பார்த்து டைப் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான், கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கான ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷனாக அந்த ஆதார் கார்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக 8 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ, நேமில் இருக்க ஃபஸ்ட் 4 லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தில் இயர் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் வந்து கொடுத்தா போதுமானது. மொத்தமாக நீங்கள் 8 கேரக்டரில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 4 லெட்டர் உங்கள் நேம், அதுக்கடுத்த 4 லெட்டர் உங்களுக்கான இயர் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. எல்லாமே கேப்சில் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கான ஆதார் கார்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இதில் போயிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 லெட்டர் உங்கள் நேமு, அதுக்கடுத்த 4 லெட்டர் உங்களுக்கான இயரை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே கேப்சில் கரெக்டாக ஆதார் கார்டு மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான ஃபுல் ஆதார் கார்டு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இதுக்கு முன்னாடி ஆதார் கார்டில் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இப்போ புதுசாக இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸை. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிடையாது. இப்போ அந்த பாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் என்பது அடையாளத்திற்கான சான்றாகும், குடியுரிமை அல்லது பிறந்த தேதிக்கான சான்றல்ல. இது சரிபார்ப்புடன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஆன்லைன் அங்கீகாரம் அல்லது கியூஆர் கோட்டை ஸ்கேன்சில் அல்லது ஆஃப்லைன் எச்எம்எல் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆதார் கார்டு இருக்குது பாருங்கள், இது வந்து குடியுரிமை மற்றும் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் இல்லை அப்படின்றத தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக ஆதார் கார்டை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான சிட்டிசன்ஷிப்க்கான ஒரு டாக்குமெண்ட்ஸாகவும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு, அதாவது ஆதார் கார்டு கற்று எதாவது கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் ஆதனிகேஷன் மூலமாகவோ அல்லது கியூஆர் கோடு மூலமோ அல்லது வந்து பார்த்தா ஆஃப்லைன் எச்எம்எல் மூலமாக வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஆவணத்தை நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான புதிய அப்டேட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. பட் இதை வந்து பார்த்தா முன்னாடியே இதை வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. மேபி இதை வந்து பார்த்தா பின்னாடி சைட்லேயே கொடுத்துருக்கலாம். ஸோ முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம டேட் ஆஃப் பர்த்தை ஆதார் கார்டு ப்ரூஃபாக எடுத்துக்க முடியாது. அதேமாரி உங்களுக்கான குடியுரிமை சர்டிஃபிகேட்டாக, உரிமை டாக்குமெண்ட் ஆதார் கார்டு நம்ம எடுத்துக்க முடியுது. இது ஒரு ஜஸ்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்படின்றத மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த புதிய கார்டை கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.